அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் தருவின் நெற்றியில் மலரும் சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும் இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான் அவன் ஆனை முகத்தனி நடியவர் மனத்தில் ஒளியாய் வந்து கொள்விருப்பான் கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் வெயில் கற்பக பெருமான் தொப்புள் குழியில் திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் நிறைந்திருப்பான் எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான் கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் அங்காரகனவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின் அங்காரகனவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின்
நெருப்பாயெறியும் செவ்வாய் பகவான் மழையாய் மாறி பொழிஞ்சிடுவான். அவன் பிள்ளையார் பட்டி வணங்கிடும் மாந்தர் மனதுக்கு உறுதியை கொடுத்திடுவான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் இருக்கவங்க எல்லாருமே திருப்பூரத்தில் அரும்பாக்குளம் பகுதியில் வசிக்கிற பொதுமக்கள். இப்போ இந்த பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வந்து கடந்த 8 வருஷமாக ஸ்ரீ ஐயப்பனுக்கு வந்து விளக்கு பூஜை வந்து 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 9வது வருஷம் வளர்ப்பு பூஜை. இந்த 9வது வருஷம் வளர்ப்பு பூஜை இன்றைக்கி காலையில் கணபதி மகிழ்ச்சியில் மிக சிறப்பான முறையில் தொடங்கப்பட்டது. இப்போது இந்த சபா வந்து பார்த்திங்கன்னா திருக்குமரபுரம் அப்படின்ற அரும்பாக்குளத்தில் இருக்க திருக்குமரகுன்ற பகுதியிலேருந்து இந்த சபா நடத்திட்டு இருக்கோம். இந்த சபாவில் மெம்பர் எல்லாமே இவங்க தான். இதை பற்றி நான் சொல்கிறத விட இங்கே இருக்க தாய்மார்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த விளக்கு எடுத்து நல்ல பலனாக அடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம். சாமி என்னுடைய நான் சாதிக்கிறேன். பாரத எல்லாம் வந்து 5 வருஷம் இந்த ஐயப்பன் பூஜையில் கலந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. திருக்குமரபுரத்தில் வந்து போன வருஷமே இந்த வருஷமும் நான் விளக்கு பூஜையில் கலந்துருக்கேன். நான் எனக்கு நான் எழுதியது இன்ன வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் எனக்கு இந்த வருஷமும் நான் விளக்கு பூஜையில் வந்து கலந்து கொண்டிருக்கேன். அந்த விளக்கு பூஜை வந்து எனக்கு பெரிய ஒரு சாதனையை தெரிஞ்சிருக்கிறது. அது மாதிரி ஐயப்ப பக்தர்களும் நாளுக்கு நாளாக ரொம்ப விசேஷமாக நல்ல சந்தோஷமாக்க இந்த சாமி ஐயப்பன் அருளால் நாங்கள் எல்லோரும் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த எத்தனும் இந்த விளக்கு பூசை பகல் அன்னதானம் சாயங்காலம் விளக்கு பூசை அனைத்து பூசைகளும் கலந்து கொண்டு இந்த விழாவினை நாங்கள் சிறப்பிக்கின்றோம். வணக்கம். நாங்கள் வந்து ஸ்ரீ ஹரிகரசுதன் ஐயப்பன் பக்த மகாஜன சபை சார்பாக 9 வருஷமாக விளக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து அரும்பாக்கத்தில் இருக்க திருக்குமரபுரம் அப்படின்ற பகுதியில் இந்த பூஜை நடந்துகிட்ருக்கு. இந்த பூஜையோடைய முக்கியமான குருசாமி இல்லை, இவரும் ஒருத்தர். இவர் பேர் வந்து லோகு. 23 வருஷமாக அவர் வந்து சபரிமலை யாத்திரை பேசியிருக்காரு. இவர் வந்து இந்த சபாவில் ஒரு குருசாமி. இவர் என்ன இந்த பூஜையை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன். பூஜை வந்து மக்கள் யோசனை எங்களால் முடிஞ்சவரைக்கும் நல்லபடியாக இது பண்ணுறோம். இதை 9வது வருஷம் பண்ணுறோம். இந்த பகுதியில் அனைத்து குருசாமிகளும் பிறந்ததாக இந்த இது நிச்சயம் நடந்தது. ஊர் பொதுமக்கள் உதவியோடு நாங்கள் எல்லாமே இந்த பூஜை நடத்துகிறோம். சாமி சொல்லும் நான் ஏற்கனவே இங்கே பார்த்தது வந்து லோகு குருசாமி சொல்லிட்டு, இவர் வந்து சுரேஷ் குருசாமி. இவரும் வந்து இந்த 9 வருஷமாக சபாக்கால அவரால் முடிஞ்சதை செஞ்சிட்ருக்காரு. சபாவில் ஒன் ஆஃப் த குருசாமி அவர். அவர் வந்து இப்போ பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறாரு. அவர் காட்டி இருக்காரு இங்கே பாருங்க, ஒரு கேமரா பாருங்க. இவர் வந்து சாமி கண்ணனை. இவரும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த குருசாமி. அதனால் இவரும் வந்து அவரோட மூஞ்ச பங்களி அடிச்சிருக்காரு. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பிரமுகர். இவர் வந்து எங்களுக்கு பூஜைக்கு வந்து கடந்த 9 வருஷமாக எல்லா உதவியும் செஞ்சிட்ருக்கிறதுல இவரும் இவருடைய பங்கு முக்கியமானது. இப்போ இவரே இவர் வாயில் சொல்லுவார் என்னென்ன பூஜை சிறப்பிருக்கீங்க. அவர் கொஞ்சம் வைக்க போகிறதுனால நம்ம வேணான்ட்டு நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஐயப்பன் சேவா சமூகத்தின் சார்பாக இங்கே திருக்குமரபுரத்தில் 9 ஆண்டுகளாக நல்ல சிறப்பான முறையில் அமைஞ்சிட்ருக்கு ஐயப்ப பூஜை. இளைஞர்கள் மற்றும் இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல உதவியாக இருந்து திருக்குமரபுரத்தில் பக்தி மார்க்கம்ன்றதை ஒன்று உருவாக்கி ஓரளவுக்கு நல்ல திறன்பட செய்யறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு அளிச்சுட்ருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சுபேட்சமாகவும் நல்ல விதமாகவும் இருக்கிறதுக்கு நம்மளால் என்ற உதவியை செஞ்சு மற்றவங்களும் அது மாதிரி பேரடைகிறதுக்கு இவங்க ஒரு ஊருக்கு ஒரு உறுதுணையாக இருக்காங்க. நல்ல விதமாக இன்னும் மேன்மேல நல்ல பூஜைகள் நடந்து எல்லோரும் சௌக்கியமாக இருக்குன்றது. ஏ சரணவையப்பா, இந்த ஊர் புதுசுங்க. இங்கே வரவாயில்லாமல் ஐயப்பனுடைய சதயம் எப்படி பூஜை பண்ணுறா இந்த வருஷம் பாருங்க.
இதனுடைய மகிமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கு. நேத்திலேருந்து இதில் கலந்துட்டு இந்த பூஜையை நான் சிறப்பிக்கிறேன். எனக்கு அந்த ஐயப்பனுடைய அருள், அவளுடைய எல்லாருடைய இதையும் எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா செய்கிறாங்க. ஸோ அதனால் விளக்கு பூஜை அவ்வளோ நல்லா இருக்குமா, அந்த விளக்கு பூஜையை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பகவான் இன்றைக்கி இந்த வருஷம் எனக்கு அந்த அருளை கொடுத்துருக்கார். நான் புதுசு வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், விருதாந்தலங்கிற ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அதனால் இதை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த மகிமையடைய நான் பாக்கிய செஞ்சிருக்கேன். ஐயப்பனுடைய அருள் கிடைக்க எல்லாருக்கும் அந்த அருள் கிடைக்கணும். ஐயப்பன் எல்லாரும் வறுமையை நீக்கி பஞ்சத்தை நீக்கி இந்த கிராம மக்களை இந்த ஊர் மக்களை நன்னா செழிக்க வைக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. நாங்கள் வருஷம் வருஷம் விளக்கு பூஜையில் கலந்துக்கிறோம், வருஷம் வருஷம் விளக்கு எடுப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் வாழ்க்கையே நிம்மதியாக இருக்குது. ஐயப்பனோட அருளால் நாங்கள் எல்லாருமே நல்லா பலன் அடைகிறோம். பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் பலமுறி நாயகன் வலக்கையின் கீழே, புத பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் பலமுறி நாயகன் வலக்கையின் கீழே, ஞான தேவியின் கணவன் புதனாம் ஞானம் நமக்கு கை கூடும். எங்கள் கற்பகத்தானின் வலக்கை காண வாக்கு வன்மையும் கை சேரும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் தரிசனம் பெறுதல் வேண்டும். நம் கற்பக பெருமான் உச்சம் தலையில் ஆலமர் செல்வன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வளம் பெருக்கும். நம் கணபதி சிரத்தை காண்கிற மங்கையர் மாங்கல்ய பலமே திடமாகும். கணபதி இடக்கையின் கீழே சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டும். எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே புத்திர வாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான். அவன் கற்பக கடவுளை கண்டவர் தமக்கு பொன் பொருள் அள்ளி கொடுத்திடுவான். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் அட்டமச்சனியின் நட்டங்கள் தவிர்க்க எங்கள் வலம்புரிநாதன் வலக்கை மேலே
மச்சனையின் நட்டங்கள் தவிர்க்க எங்கள் வலம்புரி நாதன் வலக்கை மேலே வாழ்ந்திட வைப்பதும் தாழ்ந்திட வைப்பதும் சனி பகவானின் செயல் அல்லவா. அந்த கணபதி கரத்தை கண்டவர் தமக்கு சனியின் பார்வை நலம் அல்லவா. ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பகவான் இடக்கை மேலே திருநாகேஸ்வரம் அறியாமாந்தர் எங்கள் கற்பக பகவான் இடக்கை மேலே பிணிகளை தருகிற பகவான் அவனே மருத்துவம் செய்வான் தெரியாதா. ராகுவின் பதத்தை கணபதி கைமேல் கண்டால் நன்மைகள் விளையாதா. போகுதல் வேண்டின் அங்கு கற்பக தேவனின் இடத்தொடை மேலே கேதுவின் தோஷம் போகுதல் வேண்டின் அங்கு கற்பக தேவனின் இடத்தொடை மேலே ஐந்து தலையோடு எழுந்த சுப கேது கணபதி தொடையில் கொலுவிருப்பான். அவன் தொடரும் பிணிகளை நடுங்க செய்வான் தொழுதான் தொல்லைகள் நீக்கிடுவான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் திடலா
மரகத திரளா காணிக்கையாவது கண்ணீரின் புகழா. மாணிக்க திரளா மரகத திரளா காணிக்கையாவது கண்ணீரின் புகழா. பக்தியின் கடலா பரவசக்கரைய உன் பாதம் பணிவது பிறவியின் பொருளா. பக்தியின் கடலா பரவசக்கரைய உன் பாதம் பணிவது பிறவியின் பொருளா. உயிரின் நிழலா குளிரா தணலா உயிரின் நிழலா குளிரா தணலா தரிசனம் காண்பதென் திருநாளா. திருநாமம் பந்தள ராஜகுமாரா. புரிகின்றான்
பம்பையில் தவழும் பாலனவன் பக்தர்கள் மகிழும் சீலனவன் பம்பையில் தவழும் பாலனவன் பக்தர்கள் மகிழும் சீலனவன் அன்பருக்கெல்லாம் ஆசியை தந்திடும் அழகிய வீலவன் தம்பியவன் அன்பருக்கெல்லாம் ஆசியை தந்திடும் அழகிய வீலவன் தம்பியவன் உன் பதினெண்படி மீது அமர்ந்து புன்னகை புரியும் செல்வனவன் என் குல தெய்வம் ஏழை பங்காளன் அன்பினை பொழியும் தெய்வம் அவன் ஆனந்த மாமலை சபரியிலே ஐயப்பன் ஆட்சி புரிகின்றான் அவன் ஆலயம் நாடி வருவோர்க்கு அருளை வாரி தருகின்றான் ஆனந்த மாமலை சபரியிலே ஐயப்பன் ஆட்சி புரிகின்றான் சரணம் ஐயப்பா.
சொல்பவர்க்கு சலனமில்லையே, உன் தங்கமேனி காண்பவர்க்கு சபலமில்லையே. சரணம் என்று சொல்பவர்க்கு சலனமில்லையே, உன் தங்கமேனி காண்பவர்க்கு சபலமில்லையே. மரணம் என்ற போதும் ஒரு மயக்கமில்லையே, மரணம் என்ற போதும் ஒரு மயக்கமில்லையே. உன் மலையில் ஏற எந்த நாளும் தயக்கமில்லையே. சரணம் 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 சுவாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா. மனிதன் அங்கு தூய்மையாகிறான், சபரிமலை ஏறி திரும்பும் வரை சுவாமியாகிறான். மாலை போட்ட மனிதன் அங்கு தூய்மையாகிறான், சபரிமலை ஏறி திரும்பும் வரை சுவாமியாகிறான். கோழி கூட சரணம் என்றால்